இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான புதிய தினசரி கிடைக்கும் தமிழில் வாழ்வதற்கு வலிமை தரும் தேவன் அருளும் விசேஷ வார்த்தைகளோடு சந்திக்க வாருங்கள் பத்து மட்டுமே தபால் செலவு இலவசம் கர்த்தருக்குள் அன்பானவர்களே உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக உங்களை ஆஸ்ரிப்பாராக ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தில் கணவர் வந்து அவருடைய சுபாவம்னு அவ்வளோ சரி கிடையாது எதுக்கெடுத்தாலும் கோபம் எதுக்கெடுத்தாலும் எரிச்சல் எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டே இருப்பார் குடும்பத்தில் சமாதானத்திற்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் மனைவியோடு அவர் ஒத்து போவார் என்னான்னு சொன்னால் மனைவி சர்ச்சுக்கு போனால் அவர் கூட போவார் ஏதாவது நற்செய்தி கூட்டணுன்னா கூட போவார் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்னால் கூட போவார் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் மனைவிக்கு அவர் ஒத்துழைக்கிறத தவிர வேறு எந்த விஷயத்திலும் மனைவியை நிம்மதியாக இருக்க விடவே மாட்டார் அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா சரி சரி நம்ம எவ்வளவுதான் அவரால் துன்பப்பட்டாலும் வந்து அவருடைய ஆத்துமா ரட்சிக்கப்படணுமே அவர் மனசு மாறணுமேன்னு சொல்லிட்டு இவங்களை கோயில் கோயிலாக கூப்பிட்டு போவார் ஏன்னா இது ஒன்றுக்கு தான் அவர் வருவார் நற்செய்தி கூட்டம் நச்சதி கூட்டமாக கூப்பிட்டு போவார் ஊழியர் ஊழியராக கூப்பிட்டு போவாங்க எங்கேயாவது போயிட்டு ஒரு நல்ல போதனையை கேட்டு ஒரு நல்ல அறிவுரை கேட்டு மனுஷன் நல்லவராக மாறணுமே அப்படின்ட்டு ஆனால் இவர் வந்து போதனையெல்லாம் கண்கொட்டாமல் கேட்பார் கொஞ்சம் கூட அதை பற்றி அதாவது மிஸ் பண்ணாமல் எல்லா வார்த்தையும் கேட்பார் ஆனால் அவ்வளவு ரசித்து கேட்ட மனுஷன் வீட்டுக்கு போனால் அப்படியே தலகலாம் இருப்பார் ஒரு சுபாவ மாற்றமும் கிடையாது ஒரு மன கிடையாது ஒரு செயல் மாற்றமும் கிடையாது இந்த அம்மாவும் சரி நாம் வந்து சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப எந்த ஒரு பிரசங்கர் மீட்டிங் போட்டாலும் உடற கூட்டு விடும் ஆனால் அவரிடத்துல எந்த மாற்றமும் இல்லை இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை இவ்வளவு நல்ல போதனை எல்லாம் நம்ம அவரை கேட்க வைக்கிறோம் எவ்வளோ நல்ல புத்தகங்கள் எல்லாம் வாங்கி கொடுக்குறோம் மனுஷன் படிக்கவும் செய்கிறாரு மாற மாட்டேங்கிறாரு இதில் என்னங்க ரகசியம் இருக்குது ஒன்றும் கிடையாது மனம் திரும்பாதவர்கள் முதலாவது கர்த்தரை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவை உணராதவர்கள் எவ்வளவு சிறந்த பிரசங்களை கேட்டாலும் எவ்வளவு நல்ல அறிவுரைகளை கேட்டாலும் எவ்வளவு ஆழமான சத்தியங்களை கொண்ட புத்தகங்களை படித்தாலும் கேட்பாங்க படிப்பாங்க ரசிப்பாங்க ஒத்துக்குவாங்க மனசு மாறாது நான் ரட்சிக்கப்பட்ட மனிதன்தான் போதனை கேட்டு அதன்படி செயல்பட முடியும் ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளே தான் பரிசுத்தாவி வரும் ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ளே தான் கர்த்தார் பேச முடியும் ரட்சிக்கப்பட்டவனுடைய இறுதியந்தான் நல்ல நிலம் போல் இருக்கும் அதில் தான் விதை தான் முளைக்கும் நீங்கள் ஒரு கற்பாறையில் வந்து எவ்வளோ தான் தண்ணி ஊற்றி எவ்வளோ தான் திரும்ப திரும்ப விதை விதைத்தாலும் ஒன்றுமே நடக்காதுங்க மனசு மாறணும் மனம் மாறணும் நிறைய பேர் வந்து தங்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் ஏற்படாத பற்றி அறியாமலே இருக்கிறாங்க நாம் நிறைய பிரசங்கம் கேட்டால் நிறைய உபதேசம் கேட்டால் நல்லதுன்னு நினைக்கிறாங்க இல்லை முதலாக ரட்சிக்கப்படணும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர் நிக்கோதை முட்டை என்ன சொன்னார்ன்னா ஒருவன் மறுபடியும் பரவாவிட்டால் அவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள் ஒரு தலைமுறை முழுதும் சர்ச்சைக்கு போயிருப்பாங்க எவ்வளோ பிரசம் கேட்டிருப்பாங்க எவ்வளோ உபதேசம் கேட்டிருப்பாங்க ஆனால் வாழ்க்கை மாற்றம் இல்லை சுமாவும் மாற மாட்டேங்குது ஏன்னால் ரட்சிக்கப்பட்டவனால் மட்டும்தான் தன்னை மாற்றிக்கொள்ள முடியும் ரட்சிக்கப்பட்டவன் மட்டும்தான் தனக்குள்ளே உண்மையான மாற்றத்தை கொண்டு வர முடியும் இல்லை என்றால் அந்த மனம் எத்தனை பிரசங்களை கேட்டாலும் எத்தனை அப்போசனுடைய பிரசங்களை கேட்டாலும் ஒன்று மாற்றம் வராது எனவே அடிப்படையில் நாம் முதலாவது மனம் திரும்பி ரட்சிக்கு பின் அனுபவம் பெற்று மறுபடியும் பிறந்த நிச்சயத்தோடு கர்த்தரை நமக்குள்ளே வாழுகிற அனுபவத்தை பரவேணும் அதற்கு முதலாக ஜெபிக்கணும் கர்த்தரை உள்ளே நம்ம கொண்டு வருகிற உள்ளே அழைக்கிற அந்த அனுபவத்துக்கு போகாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை எவ்வளோ கேட்டாலும் அது நமக்குள்ளே பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தாது தேவை முதலாவது கர்த்தர் கர்த்தர் உள்ளே வர வேண்டும் அவர் உள்ளே வருகிற பொழுது நாம் கேட்கிற எல்லா வார்த்தைகளும் நம்மிடத்துலேயே செயல்படும்

மற்றும் பிளிப்கார்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்